ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நிறைய ஆப்டிடியூட் எக்ஸாமில் கேட்கப்படுற ஒரு க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். 20% ஆஃப் ஏ சீக்வல் டு பி அண்ட் 40% ஆஃப் பி சீக்வல் டு சியாக இருந்தால் 60% ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்னவாக இருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் உங்களோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 20% ஆஃப் ஏ சீக்வல் டு பி அப்படின்றத 20%னா 20/100 அர்த்தம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 20/100 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவங்க கொடுத்துருக்கிறது 40% ஆஃப் பி. 40%னா 40/100 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சனில் அவங்க கேட்குறது 60% ஆஃப் 60/100 ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட க்வெஸ்சன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். க்வெஸ்சனில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் மாற்ற ட்ரை பண்ணோம். இப்போ இங்கே முதல்ல பிஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து ஒரு 0 கேன்சல். இங்கே 2 2s are 4, இங்கே 5 2s are 10. அப்போ 2/5 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்குது. இங்கே மல்டிப்பிள் இருக்க 2/5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மல்டிப்பிளில் ரெசிப்ரோக்கலில் வரும். அதாவது டிவைடில் இருக்க 5 அங்கே போனால் மல்டிப்பிளும், மல்டிப்பிளில் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆகும், 5/2. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 5c/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 table 1s are 5s are. அப்போ 1a/5 இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடச்சிருக்கு. பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் நம்ம எழுதிடலாம். பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5c/2 அதை எழுதிக்கோங்க. 5c/2 நான் எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் மாற்றுறதுக்காக அப்படி எழுதுகிறோம். இங்கே டிவைடில் இருக்க 5 எங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 × 5c/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடியாததுனால ஏ இஸ் ஈக்குவல் டு 25c/2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது உங்களோட ஏ வேல்யூ, இது உங்களோட பி வேல்யூ, ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் கிடச்சிச்சு. இங்கே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 table 3s are 5s are. அப்போ 3/5 times ஏக்கு பதிலாக 25c/2 ப்ளஸ் பிக்கு பதிலாக 5c/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 2 25 5 ஆட் பண்ணிங்கன்னா 30c. 2 table 1s are 15s are அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிக்கலாம். திருப்பியும் 5 table 1s are 3s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே வந்து 9 times c அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பை 100 பண்ணுவோம். மல்டிபிள் பை 100 பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எது பர்சன்டேஜில் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 900% ஆஃப் சி அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் இங்கே ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. 30, 60, 75 கொடுத்துருக்காங்க. அப்போ நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.